Hello friends, welcome to Radha Samayal Tips. இன்னைக்கு நாம சூப்பரான சுவையான பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. முக்கால் கப் கடலை மாவு, மாவை நல்லா சளிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் கரைகிறப்ப கட்டி விழாமல் இருக்கும், அதுக்காக நம்ம சளிச்சுட்டு சேர்த்திக்கலாம். முக்கால் கப் சர்க்கரை, நான் கொஞ்சம் முக்கால் கப்பு கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன், எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தேவைங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக எடுத்திருக்கேன். முக்கால் கப் மாவுக்கு முக்கால் கப் சர்க்கரை உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து கால் கப், உங்களுக்கு தண்ணி என்னோடய அளவை காமிக்கிறேன். பொரிக்க தேவையான அளவு வந்துட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கற்கண்டு. ஏலக்காய் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா, இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு நாம் வந்து பாகு காய்ச்சி முடித்தோடனே அதை கூட வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்திட்டப்போ நல்லா கமகமன வாசனையாக இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். மாவுக்கு ரொம்ப மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கம்மியை சேர்த்து கரெக்டாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து ஊற்றுறப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள் எப்படி ஒன்று போலையே விழுந்து வருதுன்னு மாவு, இது கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள் கால் கப் தண்ணி வச்சுருக்கேன், முக்கால் கப் மாவு, முக்கால் கப் சர்க்கரை, கால் கப்பு தண்ணி, இதனோட அளவு கரெக்டான அளவாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சர்க்கரையை நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விட்டுட்டு நம்ம கால் கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு நிமிஷத்துலேயே வந்துட்டு சர்க்கரையெல்லாம் ஊறி தண்ணி வந்து மேலே வந்துடும். பாருங்கள் உடனே சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. நான் வந்து இதை அடுப்பில் வைக்கல, பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அதில் தான் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊறி தண்ணி மேலே வந்துருச்சு. இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், இல்லை உங்களுக்கு அளவு இதில் கரெக்டாக தெரியல, கை வச்சு தெரில அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலே வந்து மிதங்கி வரணும். இப்போ இதை வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் கீழேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சர்க்கரையை கலந்து விட்டிங்கன்னா ஒரு கால்வாசி அளவு சர்க்கரை வந்து எல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு செய்கிறப்போ பாகு கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து உடனே அடுப்பில் வச்சு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரையாத, நான் பாகம் வந்து ஒரு கம்பிப்பத அளவு வந்துடும். அதனால் நம்ம வந்து கீழே வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கழுவு, ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பில் வச்சு செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கை ஈர கை இருக்கக்கூடாது, கை வந்து ட்ரையாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிப்பத அளவு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். பாருங்கள் லைட்டாக கொதி வந்திருக்கு, பாகு வந்து பொங்கி வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாகு நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்தோடனே நம்மளுக்கு ஒரு கம்பிப்பதால வந்துருச்சுன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட நீங்கள் வந்து கம்பிப்பதா வந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே தடவை வந்து நம்ம தெளினா கூட நீங்கள் ரெண்டு மூணு தடவை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள் பாகு வந்து பொங்கி வருது, பாருங்கள் பொங்கி வரப்போ ஒரு கம்பிப்பதா வந்துருச்சு. நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சீக்கிரமாக கரைஞ்சிரும், பாகும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். பாகு கரெக்டாக காய்ச்சறத லட்டு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதுதான் ஒரு கம்பிப்பதா அளவு. இப்போ நம்ம ஏலக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு வடியில் வச்சு நல்லா சளிச்சுட்டு அந்த பாகலை சேர்த்திக்கலாம். நீங்கள் ஏலக்காய் வந்து அரைச்சதை போட்டு பாகு காய்ச்சி பாருங்கள், வீடே கமகமான வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏலக்காயும் பாகும் ரெண்டும் சேர்ந்து சூடாக இருக்கப்போ போட்டிங்கன்னா வாசு கமகமான இருக்கும். அதே மாதிரி நல்லா டேஸ்ட் இனிப்பு வந்து நல்லா தித்திப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கல்லுப்பு ரெண்டே கல்லுப்பு மட்டும் சேர்த்திருக்கேன் நான். பாகில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சொட்டு மாவு விட்டு பாருங்கள், பூந்தி நல்லா மேலே எலும்பி வந்துடும். இது வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். நீங்கள் அதில் எடுத்து அரைக்கில் ஊற்றுனோடனே மாவு வந்து கீழே விழுது பாருங்கள், பூந்தி முத்து முத்தாக பொறிஞ்சு வந்துடுச்சு. நீங்கள் உடனே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மாவு ரொம்ப வந்து முருகலாயிரும். லட்டு பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூந்தி பூந்தியே இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் விட வேண்டாம்,
அந்த போட்டோடனே ஒரு ஒரு இதாக பொதி அடங்கினோடனே நீங்கள் ஒரே நிமிஷம் நீங்கள் எடுத்து கரெக்டாக ஒரே நிமிஷம் இருந்தால் போதும். அதுபோல் அரிக்கையை வந்து நம்ம ஒவ்வொரு தடவை கழுவிட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு சேர்த்த முடியாது. அதுபோல் தண்ணியோடு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா எண்ணெய் எல்லாம் கொதிச்சு தெரிச்சிரும். அதனால் வந்துட்டு நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பூந்தி போட்டதுக்கப்புறம் நல்லா தொடச்சி விட்டுட்டு பூந்தி போடுங்க. அப்போ தான் பூந்தி முத்து முத்தாக நல்லா வரும். பொரிச்ச பூந்தி எடுத்து நீங்கள் பாகில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதேமாதிரி திராட்சையை வந்துட்டு நான் எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் நெய்யில் வேணாலும் பொரிச்சுக்கலாம், எண்ணெயில் வேணாலும் பொரிச்சுக்கலாம். எல்லா கடைசியாக வந்துட்டு எண்ணெயை சிம் பண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் லைட் ஹீட்டாக இருக்கிறப்ப நீங்கள் முந்திரி திராட்சை பொரிச்சு எடுத்துகிட்டு முந்திரியும் இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா முந்திரி எல்லாம் ஒன்று போல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். நீங்கள் எதாவது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லட்டு பிடிக்கிறப்போ ஒரு முந்திரி ஒரு திராட்சை வச்சு சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் பாகெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பூந்தி எல்லாமே பொரித்து ஒவ்வொரு தடவையும் பாகில் போட்டு போட்டு கிளறி கிளறி விட்டுறணும். எல்லாம் நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ நம்ம நெய் இதிலையே விட்டுட்டு, எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நான் இனிப்பு அதிகமாக வச்சுருக்கேன். இது மேலே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த நெய் தேவையான அளவு நெய்யை மேலே விட்டுட்டு நல்லா அமுத்தி நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பூந்தி எல்லாம் நல்லா ஊறி வந்துடும். நல்லா பூந்தி சாஃப்டாக லட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை வந்து காலையில் செஞ்சுட்டு நான் ஒரு ஃபுல் டே வச்சுட்டேன். நான் ஈவினிங் தான் வந்து நான் உருண்டை பிடிக்க போகிறேன். நல்லா லட்டு வந்து சாஃப்டாக நல்லா ஊறி வந்துடும். நல்லா இது போல் சூடாக இருக்குது, லைட்டான சூடாக இருக்குது. நீங்கள் இது போல் நல்லா மூடி வச்சுக்கோங்க. நெய்யெல்லாம் தடவிட்டு சூப்பரான சாஃப்டான லட்டு சூப்பராக ரெடி ஆயிடும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப சதசதனை இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லாமே எல்லா லட்டுமே நல்லா ஊறி நல்லா ரொம்ப சாஃப்டாக மெதுமெதுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரு முந்திரி ஒரு திராட்சை ஒரு கல்கண்டு கையில் எடுத்துக்கிட்டு பூந்தி எடுத்து நாம் கொஞ்சம் நெய் வந்துட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கையில் தொட்டு நம்ம பிடிக்கிறப்போ எல்லா லட்டுமே வந்துட்டு ஒட்டாமல் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிரும். நம்ம நெய் எல்லாத்தையுமே அதிலே ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு லட்டு பிடிக்கிறப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு இப்படி உருண்டை பிடிக்கிறப்போ சூப்பராக இருக்கும். பாருங்கள் லட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி முந்திரி திராட்சை இதெல்லாமே நீங்கள் ஒவ்வொரு லட்டுக்கும் தனித்தனியாக வச்சு பிடிக்கிறப்ப ஈவனாக எல்லாத்துக்கும் வந்துடும். பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. லட்டு செய்கிறதுக்கு மூணே விஷயந்தான், அதாவது மாவோடைய அளவு, அதே அளவு சர்க்கரை, தேவையான அளவு தண்ணி. இந்த மூணுமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா லட்டு சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.